மாட்டு பொங்கல் அன்று ஆரம்பித்தது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், அதற்கு ஒரு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றுதான் முதலில் ஆரம்பித்தது இந்த போராட்டம். ஆனால் அதுவோ அந்நிய பொருட்களை தற்போது ஒதுக்கும் போராட்டமாக மாறியிருக்கிறது. பீட்டா என்ற வெளிநாட்டு நிறுவனம்தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பெரும் வில்லனாக நிற்கிறது. எனவே அந்த பீட்டா நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் தயாரிக்கும் பெப்சி கோக் போன்ற எந்த குளிர்பானத்தையும் இனி விற்கக்கூடாது, வாங்கவும் கூடாது என போராட்ட களத்தில் உள்ள இளைஞர்கள் அறைகூவல் விடுத்திருக்கின்றனர். அது மட்டுமல்ல, பெப்சி கோக் ஃபேண்டா போன்ற பானங்களை உடைத்து தரையில் கொட்டிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்து இந்த பானம் போதும் என்று வீடியோவில் பதிவு செய்து வெளியிட்டிருக்கின்றனர். இது எனக்காக, நம்ம விவசாயிகளுக்காக. இந்த காட்சிகள் மக்கள் மனதில் பெரும் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பெப்சி கோக் பானங்களை இனி விற்க மாட்டோம் என பல வணிகர்கள் தன்னிச்சையாக அறிவித்திருக்கின்றனர். சில ஹோட்டல்களில் இதற்கான அறிவிப்பு பலகையையே வைத்திருக்கின்றனர். இதை கண்ட தமிழ்நாடு வணிகர் பேரவை வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி முதல் தமிழகத்தில் கோக், பெப்சி, ஃபேண்டா உள்ளிட்ட அந்நிய நாட்டு குளிர்பானங்களை விற்கக்கூடாது என்று அறிவித்திருக்கிறது. வணிகர் பேரவை தலைவர் தா வெள்ளையன் இது குறித்து நேற்று அறிவிப்பை வெளியிட்டார். அடுத்து பெப்சி கோக் பானங்கள் அதிகம் விற்பனையாகும் திரையரங்குகள் செலவும் இந்த பானத்தை விற்கப் போவதில்லை என அறிவித்திருக்கின்றன. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த டி சினிமாஸ் உரிமையாளர் தினேஷ் பாபு இதனை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். இனி உள்ளூர் பானங்களை மட்டுமே விற்கப் போகிறேன், குறிப்பாக இளநீர், மோர் போன்ற பானங்களை தியேட்டரில் விற்க ஆர்வமாக இருக்கிறேன். பாப்கார்ன் போன்ற பொருட்களில் வெளிநாட்டு தயாரிப்புகளையும் நிறுத்திவிட்டு அதற்கு இணையான உள்ளூர் தயாரிப்புகளை பயன்படுத்த பரிசீலித்து வருகிறோம். படிப்படியாக வெளிநாட்டு தயாரிப்புகளையும் முற்றிலுமாக நிறுத்த முடிவெடுத்துள்ளதற்கு ரசிகர்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிப்பார்கள் என நம்புவதாக கூறியிருக்கிறார். சென்னையில் ஏற்கனவே சில அரங்குகளில் கோக், பெப்சி விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. இதைவிட முக்கியம், இந்த பானங்களை வாங்குவதில்லை என இளைஞர்கள் உறுதியாக நின்றாலே போதும், தெரித்து ஓடிவிடுவார்கள் பீட்டா பார்ட்டிகள். மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.